எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரெண்டாவது ரொம்ப ஈஸியானது. இது வந்து எப்பவுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து இது சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதாவது நெல்லிக்காய், நெல்லிக்காயை வச்சு இன்றைக்கி வந்து தேன் நெல்லிக்காய் தான் செய்ய போகிறோம். இந்த நெல்லிக்காயில் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா, இப்போ பச்சையாவெல்லாம் சாப்பிட முடியாது, எண்ணெயாலெலாம் சாப்பிட முடியாது, புளிப்பாக இருக்கும், எண்ணெயாலே சாப்பிட முடியாது. குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க, அரைச்சி ஜூஸாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் தேன் நெல்லிக்காய் தேனில் போட்டு செய்யும் பொழுது ஊற வச்சு நல்லா சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்றதுங்கிறது ஒரு ரெண்டு வாய்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதில் ஒரு ஸ்வீட் கிடைக்கணும், அதில் தேன்லேயே ஊற வச்சு ஒரு தேன் நெல்லிக்காய் செய்ய போகிறாங்க, இன்னும் நேச்சுரலான ஒரு ஸ்வீட்டு. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கிடவே கிடையாது. இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம், வாங்க. இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோக்கில் போய் பார்க்கலாம். நெல்லிக்காய் இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு இது மாதிரி நல்லா உருட்டி அந்த ஈரமெல்லாம் எடுத்துடணும். விட்டுட்டு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இட்லி சுட்டியில் அவிக்கிறதுனால அவிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா, அதாவது சேமியா பாத்திரம், சேமியா புளியறது ஏதாவது ஒன்றில் வச்சு ஆவியில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வைக்கணும். இது வந்து நான் அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கினேன், அதில் ஒரு 4-5 நெல்லிக்காய் எடுத்துட்டேன். மீதி எல்லா நெல்லிக்காயிலையும் நான் இப்போ அதை செய்ய போகிறேன். இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்குது, இப்போ அதில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி காயுது, தூக்கி வச்சாச்சு உள்ளே. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம், ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும் நான் காட்டுறேன். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வச்சு அடுப்பில். இது வந்து குத்தி பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத. கொஞ்சம் நல்லா இறங்கணும் குத்தையில். இப்படலாம் நெல்லிக்காய் வெந்துருச்சு, இறக்கியாச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம சர்க்கரைப்பாவை அடுப்பில் வச்சுக்கலாம். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குற நெல்லிக்காய், அதனால் நான் வந்து 300 கிராமும் வெள்ளம் எடுத்துருக்குறேன். 1/4 டம்ளர் தண்ணி இவ்வளோதான் ஊற்றிக்கணும். அடுப்பில் வச்சுருக்குறோம், இது நல்லா கரையட்டும். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்குறோம் இந்த நெல்லிக்காயை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் ஃபுல்லாக குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்த இனிப்பு இறங்கும், நல்லாவும் இருக்கும், அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நெல்லிக்காயெல்லாம் வந்து முழுசாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் இங்கே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த நெல்லிக்காய் இந்த சர்க்கரை பாவுலையே வேகணும். இது போட்டோன்னே நல்லா கொதிச்சு வேகுது. உங்களுக்கு சர்க்கரை பாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், நம்ம வந்து நெல்லிக்காய் போடும் பொழுது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ வேக வேக அதை வத்திரும், வத்த வத்த அந்த நெல்லிக்காய்களை அந்த சர்க்கரைப்பாவெல்லாம் இறங்கிடும். அதனால் ரொம்பவும் சர்க்கரைப்பாவு கெட்டியாக இல்லாமல் நார்மலாகவே வச்சுக்கோங்க, ரொம்பவும் கெட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல். இப்போ இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவிலே வச்சு நல்லா வத்துறது கொதிக்க விடணும். இப்போ இருக்கட்டும். இப்போ நான் வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்லோவிலேயே ஒரு 15 நிமிஷம் இருக்கணும், அப்போ தான் இந்த உள்ளே அந்த சாறு இறங்கும். இப்படியே இருக்கட்டும். இது மெதுவாக தான் ஆகும். இப்போ பாருங்கள் மொதல் இருந்ததுக்கு எப்படி வந்திருக்குன்னா, இந்த மாதிரி கலர் கீழே வரணும். அதாவது அடுப்பு ஸ்லோவில் ஒரு 1/2 மணி நேரமாவது இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவு நல்ல கலர் வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறணும். இப்போ இன்றைக்கி நான் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு செஞ்சுருக்கிறேன், நாளைக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும், நாளைக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, ஒரு குட்டியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் ஊற்றி வச்சிடணும், முழுகி ஊறணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஊறும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக 35 நிமிஷம் நான் அடுப்பு குறைச்சே வச்சு இந்த மாதிரி வேக விட்டுருக்குறேன். ஸ்லோவிலே வச்சுக்கணும், அடுப்பில் வச்சிங்கன்னா தான் இந்த கலர் கிடைக்கும். ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா அந்த கலர் வராது, கறி போயிடும். இப்போ அந்த சர்க்கரைப்பாவு வந்து
உங்களுக்கு கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் அது வந்து நல்லா ஊற ஊற உள்ளே இறங்கிடும், இறங்கிட்டு நல்லாயிருக்கும். நான் அப்புறம் நாளைக்கு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ தேன் நெல்லிக்காய் பாருங்கள், நைட்டு ஊற வச்சா இப்போ பார்க்கலாம் பாருங்கள், நல்லா ஊறி நிற்கிது. இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம தேன் சேர்த்துக்கணும். தேன் சேர்த்தா தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எடுத்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா தேன் வச்சுருக்குறோம். இப்போ இதில் தேன் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு சர்க்கரை பாவில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேன் விட்டுக்கோங்க. இது வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கும், ஒரு வருஷம் வேணாலும் இருக்கும். இதை பிரிச்சுக்கில் தான் வைக்கணும், இல்லை வெளியில் வைக்கணும், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு இந்த இதை நம்ம ஒரு வருஷம் தெரியல, இது வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் தீர்த்துருவாங்க எங்கள் வீட்டிலலாம் பிள்ளைங்க. பாருங்கள் தேன் நெல்லிக்காய் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செமையா இருக்குது. பாருங்க எப்படி நல்லா ஊறி நிக்குதுன்னு. ஒரு நாள் ஃபுல்லா ஊறி இருக்குது, நல்லா ஊறிடுச்சு. இப்ப பாருங்க தேன் நெல்லிக்காய் ரொம்ப அருமையா வந்திருக்குது. செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், வெளியில் வச்சு உங்ககிட்ட காட்டலான்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது, அதாவது சாப்பிட்றக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாகவுமே ஊறணும் நைட்டில், அதாவது முத நாள் சாயந்தரம் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் எடுத்ததுக்கப்புறம் தேனுக்குள்ளே ஊற வச்சிருக்கலாம். தேனுக்குள்ளே கிடந்துச்சுன்னா அது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அப்படியே இருக்கும், ரொம்ப அருமையாக வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.